தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அரசியல் களம் சூடுபிடிச்சிருச்சு. பிரச்சாரங்களும் வேகம் எடுக்க தொடங்கிருச்சு. பிரச்சாரம்னு சொன்னா அரசியல் தலைவர்களுடைய பேச்சு, தொண்டர்களுடைய ஆரவாரம், இதெல்லாம் தாண்டி நமக்கு ஞாபகம் வர இன்னொரு விஷயம் பிரியாணி. பிரியாணின்னு சொன்னா நமக்கு ஞாபகம் வர முக்கியமான விஷயம் திண்டுக்கல். இன்னைக்கு திண்டுக்கல்ல தான் இருக்கோம், பிரியாணியை ருசிக்க போறோம், கூடவே கொஞ்சம் அரசியலும் பேச போறோம். யார் கூடங்கிறது சர்ப்ரைஸ். திண்டுக்கல் பல போராட்டங்களை பார்த்துருக்கு, அந்த போராட்டங்கள் இவங்களை நிச்சயம் பார்த்துருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம். இது உங்களுக்கு எப்படிப்பட்ட நேரம்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டைட் ஷெட்யூலில் எங்களுக்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு நன்றி. நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா? என்ன சாப்பிட்றீங்க? நான் தான் உங்களை கேட்குறேன், உங்களுக்கு என்ன பிரியம், என்ன சாப்பிடுவீங்க? திண்டுக்கல் வந்துட்டு நான் வேற என்ன கேட்க போகிறேன், பிரியாணி தான். பிரியாணி கொண்டு வாங்கினேன். அப்புறம் உங்க சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்லாம் வேற என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கொண்டு வந்துருக்கேன் சார். தம்பி கேட்குறதுல ஓ பிளேட்டா பிரியாணி பின்னாடி வருதா? மட்டன். ஓகே. மட்டன் நெஞ்சு சாப்ஸ். மட்டன் நெஞ்சு சாப்ஸ். மட்டன் கறி ஆம்லேட். மட்டன் கறி ஆம்லேட். மட்டன் எக் கறி. மட்டன் எக் கறி. பிரியாணி. பிரியாணி கொண்டு வாங்க. அவர் இப்போ பிரியாணி பார்த்த உடனே முதல் கேள்வியாகவே இதை வைக்கணும்னு எனக்கு தோணுது. திண்டுக்கலுக்கும் பிரியாணிக்கும் அப்படின்னா ஒரு தொடர்பு என்ன? அந்த பிரியாணி வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? திண்டுக்கல் வந்து சாப்பிட்டுக்கிட்டே பல்வேறு மதங்கள் சார்ந்த மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாவட்டம். இதனுடைய வரலாறு அப்படி தான் இருக்குது. திப்பு சுல்தான், ஹைதர் அலிகார் போன்ற மிகப்பெரிய மன்னர்கள் இந்த நம்முடைய மதுரை, ஒன்றுபட்ட மதுரை அன்றைய காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த மன்னர்கள். அவர்களுடைய உணவு வகையில் இறைச்சி என்பது ஒரு தனி உணவாக தான் இருந்தது. அப்படி இருக்கிற பொழுது இந்த நன்றி நன்றி போதும் 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 நீங்கள் பொதுவாக நான் வந்து பிரியாணியை பார்த்ததில் நம்முடைய இஸ்லாமிய மக்களினுடைய திருமண விழாவில் தான் பிரியாணியை சாப்பிட்ருக்கேன். பாய் விட்டு பிரியாணின்னா தனி ருசி அப்படிம்பாங்க. அப்போது இந்த பிரியாணி அநேகமாக அங்கிருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு சில நண்பர்கள் சொல்வதிலிருந்து தான் நான் பார்க்க முடியுது. எல்லா மதங்கள் எல்லா ஜாதிகள்லையும் பிரியாணி என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உணவாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாறி இருக்கு. அதுக்கு தலைநகரமாக இருக்கிறது திண்டுக்கல். திண்டுக்கல் திண்டுக்கல் என்றாலே பிரியாணி சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னா ரெண்டா எத்தனை உணவகங்கள் எங்க பார்த்தாலும் எல்லாமே பிரியாணி படம் தான் வச்சிருக்காங்க திண்டுக்கல்ல. சரி, இப்ப திண்டுக்கல்ல இந்த பிரியாணி தாண்டி இது வந்து உலக அளவில் பிரபலமாயிடுச்சு திண்டுக்கல் பிரியாணி அப்படின்ற விஷயம். இந்த பிரியாணி இல்லாமல் வேற ஏதாவது திண்டுக்கல்ல உணவு வகை ரொம்ப பிரபலமாயிருக்கா? உங்களுக்கு பிடிச்ச உணவு வகை என்ன? திண்டுக்கல்ல வந்து பொதுவாக அரிசி உணவு, அது தவிர சிறுதானியங்கள் நிறைய உற்பத்தி ஆகக்கூடிய மாவட்டம். அதனால கிராமப்புற மக்களுக்கு வந்து சிறுதானிய உணவுகள் என்பது எங்களுடைய ஒரு இளம் வயதில், ஒரு பள்ளிக்கூட வாழ்க்கையில் கல்லூரி வாழ்க்கை வரைக்குமே திணை, கம்பு இதெல்லாம் ரொம்பவே, அப்போல்லாம் கேழ்வரகு இதெல்லாம் ஒரு மதிய நேர காலை நேர உணவாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இரவு நேரம் மண்பானையில் அந்த கம்பு, கம்ப உருண்டை, கம்மஞ்சோத்தினுடைய உருண்டையை உருட்டி மண்பானையில் போட்டுருவாங்க. காலையில் அதை வந்து அந்த தண்ணீரோடு குடிக்கும்போது நல்ல உடம்புக்கு ஒரு சக்தியாக இருக்கும். அதுதான் எல்லா கிராமங்கள்லையும், ஆமாம் எல்லா கிராமங்கள்லையும் விவசாய வீடுகளில் இந்த கம்மஞ்சோறு, பழைய கம்மஞ்சோறும் காலையில் அந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் தான் பெரிய உணவாக இருக்கும். என்னுடைய தந்தையிலிருந்து என்னுடைய கிராம மக்கள் பெரும்பகுதியான வீடுகளில் கம்மஞ்சோறுங்கிறது. நீங்கள் சொல்லும்போது அந்த காம்போ, அந்த வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து அந்த காம்போவை சொல்லும்போது எனக்கு பிரியாணியை தாண்டி சிந்தனை அங்கே போகுது, அதை நினைக்க தோணுது. ஆமாம், ரொம்ப
உடலுக்கு ஆரோக்கியமான உணவு. நிச்சயமா. அதுக்கப்புறம் கிராமங்கள்ல அரிசிச்சோறு நெல்லுச்சோரை பார்க்கறதே அரிதா இருக்கு. அதுல எப்பயோ விசேஷங்கள்ல தான் நம்ம பார்ப்போம். பிரியாணி எல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது. நான்லாம் பிரியாணி ஒரு 30-35 வயசுல தான் சாப்பிட்டுருப்பேன். அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது இல்லை. ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு கல்லூரி எல்லாம் முடிச்ச பிற்பாடு தான் இந்த மாதிரி உணவே அறிமுகமானது. அதனால எங்களுக்கு பிரியாணின்னா ரொம்ப ஆவலாதியா இருக்கும். பொதுவாகவே கிராமப்புறங்கள்ல மக்கள்ல பிரியாணின்னா அடையா போ பிரியாணி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சுவையான உணவாக இது கருதப்படுது. இப்போ இன்னொரு கேள்வி உங்ககிட்ட நான் முன்வைக்கணும். பிரச்சாரங்கள், போராட்ட சமயங்கள், அந்த போராட்டத்துலலாம் ஈடுபடும் போது நீங்கள் என்ன மாதிரி உணவு எடுத்துக்குவீங்க? ஏன்னா டீ குடிக்க கூட நேரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நகர்ப்புறமாக இருந்தால் ஏதாவது ஒரு ஹோட்டல் அங்கே நம்ம போய் சாப்பிடுவோம். அது அசைவமாக இருக்கும் அப்படின்லாம் கட்டாயம் இல்லை. வேறு கிராமப்புறங்களுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் தான் நம்ம சாப்பிட முடியும். அங்கே இருக்கிற உணவை தான் எடுத்துக்குவோம். பெரும்பாலும் ஒரு நிறைய கூட்டமாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட வேண்டிய இல்லைன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணி தக்காளி சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட முடியும். பிரத்யேகமாக உணவை தயார் பண்ணி கொண்டு போகக்கூடிய நிலையெல்லாம் தேர்தல்களத்தில் நேரமும் இருக்காது. இருக்காது. சரி, நம்ம இப்போ அப்போ கொஞ்சமாக அப்படியே அரசியலுக்கு வருவோம். ஏன்னா அந்த பிரச்சார நேரங்களில் நீங்கள் உணவை பற்றி பேசியிருக்கீங்க, அதனால் மண் சார்ந்து நிறையா விஷயமும் சொன்னீங்க, கம்மங்கஞ்சிலேருந்து எல்லாம் சொன்னீங்க. இப்போ திண்டுக்கல்லுடைய அரசியல், இந்த மண் சார்ந்த அடிப்படை அரசியல் எப்படியானது? பொதுவாக நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் வந்து ஈடுபட்ட ஒரு மாவட்டம். ஆகவே விடுதலைக்கு முன்னாடி விவசாயிகள் மற்ற அவர்களுடைய போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சில தொழில்கள் வளர ஆரம்பித்தது. பஞ்சாலை, தோல் சாப்பு இதெல்லாமே வளர ஆரம்பிச்சு. அப்போது அந்த தொழிலாளிகளினுடைய போராட்டம், அது ஒரு அரசியல். அதை முதல்ல ஆலைகள் வந்த உடனே ஆலைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் தங்களுடைய கோரிக்கைக்காக ஒன்று சேர்வாங்களே, அப்படியான முதல் போராட்டங்கள் இங்கே திண்டுக்கல்ல தோல்பதன தொழிலாளிகள், பஞ்சாலை தொழிலாளிகளினுடைய போராட்டங்கள் தான் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. இப்படி தான் இருக்கும். தொழிலாளர்களுடைய போராட்டம் மூலமாக அரசியல் வந்தது அப்படின்றது. காங்கிரஸும் இந்த தொழிலாளிகளுக்கான கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் ரெண்டு அரசியல் அமைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் திராவிட இயக்க அரசியல் கட்சிகளுடைய வருகை இருந்தது. அது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்னைக்கு நகரத்திலையும் கிராமப்புறங்களிலையும். இப்போ திண்டுக்கல்லோட இந்த தொழில் பற்றி பேசுனீங்க, முக்கிய தொழில் நகரமாகவும் இருக்குது திண்டுக்கல். தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குது? இதை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? தொழில் வளர்ச்சிங்கிறது ரொம்ப பின்தங்கிய மாவட்டமாக போயிடுச்சுங்க. இங்கே நிறைய ஒரு சிறு குறு தொழில்களை துவங்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது சம்மந்தமாகவும் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்ம திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க. நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து நாங்கள் சட்டமன்றத்தில் கூட வலியுறுத்தியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும். அது அதிகமான நிதி, பெரும் நிறுவனங்கள் இந்த பக்கம் வர்றதே இல்லை, எந்த தொழிலுமே தொடங்கிறது இல்லை. ஆகவே இந்த மாவட்டம் ஒரு விவசாயம் சார்ந்து ஒரு சிறு குறு தொழில்களோடு அப்படியே நிற்குதுங்க. ஆகவே வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் கேட்க தோணுது. ஏன்னா தொழில் வளர்ச்சியை பற்றியும் பேசியிருக்கோம். இன்னொரு முக்கிய தொழில் நகரமான கோயம்புத்தூருக்கு பிரதமர் மோடி வந்துட்டு போனார். வந்துட்டு போனதுக்கப்புறம் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிஜேபி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும்? கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டிலேயே, கோயம்புத்தூரில் தான் மிகப்பெரிய தொழில் நலிவு ஏற்பட்டிருக்கு. நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாவட்டம் இருந்தால் கோயம்புத்தூர் மாவட்டம் தான். அப்போது அவங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வரி கட்டுவது மட்டுமல்ல, அவங்களுக்கான அந்த உற்பத்திக்கான ஆர்டர் இருக்கு பாருங்களேன், அதுவும் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போது பெரிய தொழில் நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு, பிரதமர் அவர்கள்,
எப்போ நடவடிக்கை எடுத்து தீர்வு கண்டார்? இப்போ நம்ம பிரதமர் வந்து ரோடு ஷோ அப்படின்னு நடத்தினார். ஆமாம், இது வந்து வடமாநிலங்க தான் நடத்திட்டு இருப்பாங்க, நம்ம மாநில தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பழக்கமே இல்லை. ஆமாம், இந்த ரோடு ஷோ ஏற்கனவே அந்த தொழில் சம்பந்தமாக ஒரு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தொழில் நிறுவனர்களை வைத்து பிரதமர் ஒரு மீட்டிங் ஏதாவது நடத்தினாரா? அல்லது நிதியமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, திருச்சியை சார்ந்தவங்க, அவங்க ஏதாவது கூட்டங்கள் நடத்தி என்ன தீர்வு கண்டார்கள்? ஒரு தீர்வு, நாங்கள் இந்த தொழில் பிரச்சனைக்கு இந்த மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நாங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்லுங்க பாப்பா. இல்லை, அப்போ இதுவரைக்கும் எந்த ரோடு ஷோவையுமே பார்த்தறியாத கோவை மக்கள் இப்போ நடக்கிற இந்த ரோடு ஷோவை ஒரு பெரிய வேடிக்கையாக பார்த்தார்களே தவிர இது தேர்தலுக்காக நடத்தக்கூடிய ரோடு ஷோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த திண்டுக்கல் தொகுதி திமுக கூட்டணியில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. 2019 வந்து மதுரையும் கோவையும் ஒதுக்கினாங்க, இந்த தடவை மதுரையும் திண்டுக்கல்லும் ஒதுக்கியிருக்காங்க. இது எடுத்துக்கோங்க, கோலா கோலா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிங்களா? எனக்கு ரொம்ப பிரியமான ஒன்று கோலா சாப்பிடுங்க. நிச்சயமா. ஆனால் சிபிஐ, பிசிக, இன்னும் சில தொகுதிகளுக்கு வந்து, இன்னும் சில கட்சிகளுக்கு வந்து அவங்க ஏற்கனவே நின்ன தொகுதிகளே ஒதுக்கியிருக்காங்க. இந்த தொகுதி மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஏன், என்ன காரணம்? இப்போ எல்லாம் அறிவித்த பிற்பாடு அதை விவரமாக பேசுறதுல சில சிரமங்கள் இருக்கு. நாங்கள் கேட்டது வந்து ஏற்கனவே எல்லா கூட்டணி கட்சிகளும் அவங்க இருக்கிற தொகுதியை, ஏன்னா இந்த கூட்டணிக்குள்ள திமுக தலைமையில் தொடர்ச்சியாக போன நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்றம், உள்ளாட்சி எல்லாம் சந்தித்து ஒரு பெரிய வெற்றியை ஈட்டி வர்ற நேரம். அப்போ இப்போ எல்லாமே அவங்கவுங்க சிட்டிங் சீட்டு தான் கேட்டிருக்காங்க. நம்மளும் அந்த முறையில் மூணுன்னோம், அவங்க ரெண்டு அப்படின்னு சொன்ன உடனே சரி ரெண்டு அப்படின்னு வருகிற போது இருந்த தொகுதி, ஏன்னா நம்ம செய்த வேலைகளினுடைய அந்த தொகுதியில் அந்த வேலையினுடைய தொடர்ச்சி இருக்கணுங்க. இப்போ மதுரையில் ஏற்கனவே இருந்த தொகுதி அதே கேட்டோம், அதுதான் கேட்டது. நீங்கள் வந்து திண்டுக்கல்ல தான் அப்படின்னு சொல்லி வருகிற பொழுது அப்புறம் எங்களுடைய அகில இந்திய தலைமை, மாநில தலைமை எல்லாம் ஒரு ஆலோசனை செய்து சரி நம்ம கூட்டணி தலைமை முதலமைச்சர் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஆகவே அதை வந்து நம்ம மறுக்க வேண்டாம்ங்கிற முறையில் நம்ம ஏற்றுக்கொண்டோம். இப்படி ஒவ்வொரு இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் சில சிரமங்கள் இருக்கும். அதே சிரமம் இந்த தொகுதியில் பிரித்து கொடுக்குறதுல தலைமைக்கே இருக்கும் லட்சியம். ஆகவே இதை பரஸ்பரம் நாங்கள் புரிந்து கொண்டதுனால தான் ரொம்ப குறுகிய நாட்களில் தொகுதி யார் யாருக்கு அப்படிங்கிற ஒப்பந்தங்கள்லாம் முடிஞ்சு இப்போ நாங்கள் அந்த தொகுதிக்கு வந்துட்டோம். உங்கள் சொந்த ஊரே உங்களுக்கு உங்கள் கட்சிக்கான தொகுதியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் போட்டியிடுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு, ஆனால் அது இல்லை. என்ன காரணம்? அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து நம்ம வந்து திண்டுக்கல் அப்படின்ன உடனே நான் ஏற்கனவே மூணு முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று இங்கே செயல்பட்டுருக்கேனுங்க. செயல்படுறதுன்னா மக்களோட ஒரு நல்ல நெருக்கமாக, குறிப்பாக பெண்கள் அவங்களோட நெருக்கம், எதுனாலும் உடனடியாக ஃபோன் பண்ணுவாங்க, நேரில் வந்து பார்ப்பாங்க. அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது அவங்களுக்கு எனக்கும் பிடிக்கும், அவங்களுக்கு பரஸ்பரம் அவங்கள வாக்காளர்களாக மட்டும் நம்ம பார்க்கல, அது ஒரு அன்பு அவ்வளோதான். அது கட்சி தாண்டி பொதுவாக இருக்கிறவங்க அப்படி வருவாங்க. ஸோ இந்த உறவு என்பது இப்போ வரைக்கும் இருக்குது. அப்போ திண்டுக்கல்னு சொன்ன உடனே, கம்யூனிஸ்டுன்னு சொன்ன உடனே இயல்பாகவே நான் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு, அல்லது சரி இவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வருது. அதனால தான் நானும் கேட்டேன். ஆ, கரெக்ட், அதனால தான் கேட்டிருக்கீங்க. ஆனால் வந்து நம்ம அதில் வந்து ஒரு புதியவர்களுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது ஒன்று. நான் கேட்டதுக்கான காரணம் என்னென்னா, பொதுவாக அரசியல் கட்சிகள் வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்களே மறுபடியும் நிப்பாட்டுறது ஒரு வகையில் சேஃப் அப்படின்னு நினைப்பாங்க. ஆமாம், அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொரு வகையில் பெருசாக அவங்கள வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஆல்ரெடி மக்களுக்கு தெரிஞ்சவங்க, ரீச் ஆனவங்கன்றதுனால. அதனால தான் கேட்டேன் நீங்கள் ஏன் போட்டியிடலை அப்படின்ற கேள்வியை. இப்போ நம்ம அரசியலுக்கு வருவோம். இப்போ இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் திண்டுக்கலோட கள நிலவரம் என்ன, எப்படி இருக்குது? கள நிலவரம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவரைக்கும் வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தல்னா மத்தியில் ஒன்றிய அரசுக்கான தேர்தல் தானே. ஆமாம், அங்கே யார் அதிகாரத்தில் இருக்க? பாஜக தானே. இந்த ஓராண்டு காலமாக நடைபயணம் நடத்தினது யார்? பாஜக தானே. தமிழ்நாட்டில் திரு அண்ணாமலை அவர்கள் நடத்தினாங்க. எங்கள் கூட்டணி அமைக்க முடிஞ்சதா? ஒரு அரசியல் கட்சி கூட தமிழ்நாட்டிலிருந்து
பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்கிறோம்னு போகலையே, கூட்டணியே அமைக்க முடியலையே பாமக, அதுவும் அவங்க அதிமுகவோட பேசிட்டு இருந்ததாக ஒரு தகவல், திடீர்னு பாஜகவோட போய் செட்டில் ஆயிட்டாங்க. அப்போ இதுவே பல விமர்சனங்களை தருது. அப்போ பாஜகவால ஒரு 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 அலையன்ஸை கூட ஃபார்ம் பண்ண முடியல, அண்ணாமலையினால ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க இந்த 10 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க, மக்களுக்கு எதுவுமே செய்யலை, நிறைய விலைவாசி உயர்வு, இந்த தேர்தல் பத்திரம் அதெல்லாம் விலைக்கு நான் சொல்ல முடியும், இப்போ சாப்பிட்ற நேரத்தில் நான் சொன்னேன்னா அவ்வளோதான், இன்னும் ஒரு விலை பிரியாணி வேணும்னு சாப்பிட்டுக்கிட்டே. அதனால நிறைய பாஜக ஆட்சியில் எந்த பலனுமே, சாப்பிட்றத மறந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவீங்க, வேலையில் இறங்கினாலும் இப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரசியலை பொறுத்த வரைக்கும் களத்துல சாப்பிடறத மறந்துடுவீங்க, அது தெரியுது அந்த பழக்கம். இப்ப திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, அதாவது இப்ப இது உங்க தொகுதி, உங்களுக்கு பிரதான எதிரி அப்படின்னா யாருன்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? நிச்சயமா அதிமுக தான். அதிமுக தான், இங்க மட்டுமல்ல தமிழ்நாடு முழுசுமே அதிமுக. நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்களா, பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? இல்ல, அவங்களால ஒரு கூட்டணி அமைக்க முடியாது மட்டுமல்ல, அரசினுடைய ஏதாவது சொல்ற மாதிரி ஏதாவது இருந்ததானுங்க கட்சிகள் நம்பிக்கையோட வருவாங்க, அணி சேருவாங்க, அதுவும் இல்லை. அதனால பாஜக தனிமைப்படுத்தப்பட்டாச்சு தமிழ்நாட்டில், தேர்தலுக்கு முன்னாடியே தனிமைப்பட்டு போய் இருக்கு. அதிமுக வந்து அவங்கள நம்பி இந்த 10 ஆண்டு காலமாக பாஜக ஆட்சியில் மக்களுக்கு விரோதமாகவோ எதிராகவோ விலைகள் கூடுகிற பொழுதோ எதுவுமே அவங்க பேசலை. இப்போவும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே ரைட்டு. ஆனால் இந்த பிரிஞ்சது எதுக்காக? நாடாளுமன்ற தேர்தலுக்காக. பாஜகவோட உறவு இருந்தால் ஓட்டு கிடைக்காது, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ பிரிஞ்ச பிற்பாடும் கூட அவங்களுடைய விமர்சனங்கள் முழுசு யாரை நோக்கி இருக்கணும்? மத்திய ஆட்சி அதிகாரம் நாடாளுமன்ற தேர்தலாக இல்லையா? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மாநில அரசை, திமுக அரசை, இவங்களை தான் விமர்சனம் பண்றாங்க. அப்போ இப்படி ஒரு ஒரு சென்டர்ல இருக்கக்கூடிய ஆட்சி, முதலமைச்சரா அமைச்சர்கள் எல்லாம் ஒரு மாற்றுக்கருத்து உள்ளவங்களை எல்லாம் கைது பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக குறைந்தபட்சமாவது அந்த அரசியலுக்குள்ள நிக்கணுமா இல்லையா? அப்ப நிக்கல. ஆகவேதான் அதிமுகவும் தன்னுடைய கூட்டணிக்கு ஆளை பிடிச்சு பார்க்குது, எந்த கட்சியும் போக மாட்டேங்குது. அப்போ பாஜகவும் தனிமைப்பட்டிருக்கு, அதிமுகவும் தனிமைப்பட்டிருக்கு. அப்போ ஒன்றிய பாஜக அரசு மக்களுக்கு விரோதமாக எப்போதெல்லாம் செயல்பட்டதோ அதையெல்லாம் எதிர்த்து போராடியது திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி. தனித்தனியாகவும் போராடி இருக்கிறோம், கூட்டாகவும் போராடி இருக்கோம். இது ஆபத்தான ஆட்சி, இது அதிகாரத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அரசியலை நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போவோம் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கமாகவும் தேர்தல் முழக்கமாகவும் வச்சிருக்கோம். நம்ம மறுபடியும் இந்த சாப்பாடு விஷயத்துக்கு வருவோம், வந்துடுவோம். ஒரு உணவை ஒரு சாதாரண மனுஷன் பார்க்கறதுக்கும் ஒரு காம்ரேட் பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாருமே உணவை, உலகத்தில் தோன்றிய உயிரினங்கள் எல்லாமே உணவு இல்லாமல் வாழ முடியாது. உங்களுக்கு இன்னும் உணவு சம்மந்தப்பட்டதுனால நான் ஒரு சின்ன கவிதை தான் எழுதினேன். ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் பாட்டில்கள் நிறைய டிவியில் இப்போ விளம்பரமாக வந்துகிட்ருக்கும். எங்கள் வீட்டில எல்லாம் அந்த பாட்டிலை வாங்கவே மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோலாம் பொருளாதார வசதி இல்லை. கிராமங்களில் போனால் அந்த அலமாரியில் இந்த பாட்டில் இருக்கும், பரவாயில்லையே ஹார்லிக்ஸ் பாட்டிலாம் வாங்கியிருக்காங்களேன்னு திறந்தால் உப்பு தான் இருக்கும். ஹார்லிக்ஸ் பாட்டில் உப்பு, காம்ப்ளான் பாட்டில் கடுகு தான் இருக்கும். அப்போ கிராமத்து வீடுகள் கூட ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் பாட்டில்கள் இருக்குது, ஒன்றில் உப்பும் இன்னொன்றில் ஊறுகாயும் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு அது என்ன படம்னு எனக்கு தெரியல, இவரு கார்த்திக் சார் நடிச்சாரு பாருங்களேன், அது ஒரு ஒரு பாடலுக்கு ஒரு கிராமத்து பெண் ஒருத்தர் வந்து எல்லாம் கூட்டா டான்ஸ் ஆடுவாங்க, அவங்க கிட்ட ஒரு பேட்டி எடுத்து ஒரு நாளிதழ போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க வந்து, நீங்க வந்து இப்ப நல்ல ஃபேமஸ் ஆயிட்டீங்க, நிறைய ஊதியம் எல்லாம் கிடைக்குது, அப்போ கிராமத்தில் இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ சென்னைக்கு வந்து இந்த வாழ்க்கைக்கும் நீங்க எப்படி உணர்றீங்கன்னு அந்த அம்மா நான் சொன்னாங்க, என்னப்பா தம்பி எனக்கு இன்னைக்கு நல்ல சாப்பிட்றதுக்கு, வய நிறைய சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது. அவங்க அப்போது ஒரு சாதாரண மனிதர்களுக்கு நல்ல சாப்பாடு என்பதே ஒரு பெரிய கனவுங்க, அதை அடைகிற பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும், பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். அப்போ அந்த அந்த வகையில் தான் நான் அந்த உணவை பார்க்குறேன்.
இந்த உணவு அரசியலே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக இருக்க போகுது. எப்படி? உணவுப் பொருட்களினுடைய பணவீக்கம் 10% உயர்ந்திருக்கு, உணவுப் பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கு. அப்போ எப்படி நீங்கள் வந்து ஆரோக்கியமான உணவு நம்ம சாப்பிட முடியும்? கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல் அப்படின்ற டைட்டிலில் உணவை பற்றி முதல்ல பேச ஆரம்பித்து அப்புறம் அரசியலை பற்றி பேசி கடைசியாக உணவு அரசியலில் வந்து முடிச்சிருக்கோம். இது நமக்கு எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்ததோ அதே அளவுக்கு நேயர்களுக்கும் இருக்கும் நம்புகிறேன். மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.